நம்ம இன்றைக்கி பிஞ்சு கத்திரிக்காய் கடையல் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போங்க அதுக்கு கத்திரிக்காயை இப்படி நான் நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கத்திரிக்காயை எப்போயுமே தண்ணியில் தான் கட் பண்ணி போடணும் இல்லைனா கருப்பாயிரும் இப்போது தண்ணி கொதிச்சிட்ருக்கு அந்த தண்ணியில் வந்து நம்ம கத்திரிக்காயை வந்து சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் சேர்த்து நல்லா வேக விடலாம் இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்கும் இப்போது கத்திரிக்காயை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேக விடுங்க கத்திரிக்காய் அஞ்சு நிமிஷம் வெந்துடுச்சு அதோட நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஆறு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதோட சேர்த்து நம்ம வேக விட்டுறலாம் தக்காளியும் இதோட ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இருந்து ஏழு நிமிஷம் வரையும் நல்லா வேகட்டும் இப்போது இதோடையே பெரிய வெங்காயம் வெள்ளைப்பூடு ரெண்டு பச்சை மிளகாய் சிறிதளவு சீரகம் இதையும் நம்ம இதோடையே சேர்த்து வேக வச்சிடலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இப்படி சேர்த்து வேக வைக்கிறப்போ இதையும் கலந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரையும் வேக வைங்க அஞ்சு நிமிஷம் இல்லைன்னா பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்திருச்சு இப்போது நம்ம இதை தாளிச்சிடலாம் இந்த கிரேவிக்கு தேவையானதை ஒரு கடையில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் காஞ்சதும் நம்ம அதில் கடுகு சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு அதில் தேவையான அளவு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு பொரியட்டும் எப்போமே கடுகு பொறிஞ்சதுக்கப்புறந்தான் ஒரு ஒரு இன்க்ரீடியன்ட்ஸாக சேர்க்கணும் அப்படின்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அதோட சீரகம் கொஞ்சோன்னு சேர்த்துக்கலாம் நம்ம சீரகம் பொறிஞ்சிருச்சு அதோடைய இலைகளையும் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு பெரிய வெங்காயம் பொடியான அறுக்கி சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க இதோடைய ஒரு வரமுளை தான் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதை நம்ம வேக வச்ச கத்திரிக்காயில் கொட்டி கடைஞ்சிடலாம் இதை அப்படியே கொட்டிடுங்க கொட்டி கடைஞ்சிருங்க மொத்தமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா கடைஞ்சி எடுத்துடலாம் நம்ம வந்து பிஞ்சு கத்திரிக்காயில் இந்த கடையல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பிஞ்சு கத்திரிக்காயை பார்த்து வாங்கி நீங்கள் பண்ணுங்கள் அவ்வளோதான் நம்மளோட பிஞ்சு கத்திரிக்காய் கடையல் கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வித்தியாசமாக இருக்குங்க இந்த கிரேவி இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பிஞ்சு கத்திரிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் இந்த கடையில் நீங்கள் பண்ணி பாருங்கள் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோக்கு மறக்காமல் மெசேஜ் தமிழா சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ